ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலமாக இபி பில் வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டூ என்டோரை பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் பேல போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட மொபைலோட பாஸ்வேர்டு கேட்கும் அதையும் வந்து போட்டுக்கோங்க போட்டோன்னே இதை நான் ஆல்ரெடி நான் இதில் வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால இந்த பேஜில் இருக்குது நான் பேக் வந்துக்கிறேன் பேக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட கூகுள் பேயோட இன்டர்ஃபேஸ் நீங்கள் யார் யாருக்கு பணம் அனுப்பியிருக்கீங்க யார் இருந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசன்னாக யூஸ் பண்ண எல்லாமே வந்து இதில் காமிக்கும் இதில் பிஸ்னஸ் அண்ட் இருக்கா இதில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது என்ன டைப் பண்ணி சர்ச் பண்ணணுன்னா டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் இப்போ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் ஸோ பிஸ்னஸில் இருக்காது இதை வந்து நான் பேக் வந்துக்கிறேன் ஆல்ரெடி இருக்குது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பட் நான் வந்து அது நான் யூஸ் பண்ணதுனால மேலே வந்துருக்குது அது எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் மாதிரி இதில் ஃபுல்லாக பார்த்துட்டேன் இதில் வந்து இல்லை ஸோ நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடோட எலக்ட்ரிசிட்டி மேலே இருக்குது பட் அது வந்து ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணனால சஜஷன் காமிச்சிருக்கு ஓகேங்களா நான் வந்து கீழே வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஆல் எலக்ட்ரிசிட்டி வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து உங்களோட இதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க டிஎன்இபின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ பி வந்து தப்பு ஸோ பி வந்து மாற்றிக்கிறேன் ஓகே பி வந்து மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியும் வந்துருச்சு ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் பில் பேமெண்ட்ஸ் இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா நான் ஆல்ரெடி நான் இது மூலமாக பே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி காமிக்குது மேலே உள்ள அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி லிங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க லிங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களோட ரீஜியன் வந்து கோட் போடணும் அது எப்படி போடுறது எங்கே போய் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் உங்கள் உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன டைப் பண்ணிங்கன்னா டிஏஎன்ஜிஇடிசிஓ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும் இது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா பே ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இதுக்குள்ளே போய்க்கோங்க இல்லை போனீங்கன்னா குயிக் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதை பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறதா இருக்கும் இதில் நோ யுவர் ரீஜியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ரீஜியன் வந்து எந்த கோடுக்குள்ளே வருது அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் கன்சியூமர் நம்பர் கேட்குதா கூகுள் பேயில் இதில் உங்களோடய கன்சியூமர் நம்பர் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ரீஜியன் கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களோட கன்சியூமர் நம்பரை பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் ரீஜன் கோடு என்ட்ரு பண்ணிவிட்டேன் ரீஜன் கோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் பார்த்திங்கன்னா டைப் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ நான் என்னோடய கன்சியூமர் நம்பரை டைப் பண்ணி முடித்த அப்புறம் லிங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் பார்த்திங்க அதாவது இந்த அக்கௌண்ட் என்னோடய இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய கூகுள் பேயில் ஆட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு தனியாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நேம் கேட்குது நான் வந்து நோ அது வந்து ஒரு இதுக்கு தான் ஆப்ஷனல் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நேம் காமிக்கும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் காமிக்கும் உங்களோட கன்சியூமர் நம்பர் காமிக்கும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லிங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் லிங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பேல ஆட் ஆகிக்கும் ஆட் ஆகிட்டு அதில் எவ் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ பண்ணும் இதில் பே பில் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து கூகுள் பே மூலமாக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும் வித் ரிசிப்டோட நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இதை வந்து ஷேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் எனக்கு ஆகுது இது அப்படியே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி கூட நம்ம வந்து யாருக்குனாலும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம் பாய்